என்னங்க யார் சொன்னதுங்க? ஜெயக்குமாருக்கு அதுக்கான தகுதியே இல்லைங்க. என்னென்னா அதை காட்டமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜெயக்குமாருக்கோ இல்லை அதிமுகவினருக்கோ மழை பற்றி பேசுவதற்கான தகுதி அருகதை கொஞ்சமும் கூட இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, 2015 இதே அளவுக்கான மழை தான், 30 சென்டிமீட்டர். இன்றைக்கி 24 மணி நேரத்தில் 26 சென்டிமீட்டர் மீனம்பாக்கத்தில் பதிவாயிருக்கு, குளத்தூரில் 15 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. அப்போ 30 சென்டிமீட்டர் பதிவானப்ப செம்பரபாக்கம் ஏறி 100% கொள்ளளவை எட்டி கொண்டிருக்கிறது. டிசம்பர் இறுதியில் மாநில வானிலை ஆராய்ச்சி மையமும் மத்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அலர்ட் தராங்க. மழை வந்து டிசம்பர் 1st week மழை அதிகமாக வரும், பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அமைப்பும் சொன்னதுக்கு அப்புறம் கூட அன்றைக்கி இருந்த அதிமுக ஆட்சி தூங்கின்னு இருந்தது. குறிப்பாக அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தது மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா. அந்த அம்மையாரை போய் அதிகாரிகள் பார்க்க முடியாத காரணத்தால் இந்த ஏரியில் 95% மேலாக நீர் நிரம்பியிருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக திறந்து விட்டால் தான் டிசம்பர் 1st week மழையே உள்வாங்கும். இந்த தகவலை சொல்லி ஏரியிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டுருக்கணும். இந்த வேலையை செய்யாமல் டிசம்பர் 2-3 வந்த கனமழை 25-30 சென்டிமீட்டர், இந்த கனமழை கொட்டி தீர்த்த உடனே ஏரி நிரம்புற சூழல், ஏரி நிரம்பிருச்சுன்னா கரைகள் உடையும், சென்னைக்கு பெரிய அளவிலான பாதிப்பு வரும். உடனடியாக ராத்திரியோட ராத்திரியாக 1 லட்சம் கனஅடி தண்ணீரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல், முன்னறிவிப்பு எதுவும் செய்யாமல் ஒரே நாளில் 1 லட்சம் கனஅடியை திறந்தாங்க. அன்றைக்கி சென்னை எந்த அளவுக்கு அல்லோகல்லோகப்பட்டுச்சு. 10 நாட்கள் செய்தி ஒலிபரப்புத்துறை மொத்தமாக துண்டிச்சிருச்சு. இந்த இது சோசியல் மீடியா அது அந்த இணைப்புகள் சுத்தமாகவே இல்லை. 100க்கும் மேலானவர்கள் வெள்ளத்தில் அடித்து கொல்லப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கானவருடைய சொத்துக்கள் சுத்தமாக காணாமே போச்சு. லட்சக்கணக்கான குடிசைகள் நீரில் மூழ்கி பெரிய அளவிலான பாதிப்புக்கு ஏற்பட்டுச்சு. ஒட்டுமொத்த சென்னையே ஒருவேளை உணவுக்கு ஹெலிகாப்டர்லையோ இல்லை மேலே யாராவது போடுவாங்களான்னு காத்துன்னு இருந்த ஒரு கேவலமான சூழல். சூழலை ஏற்படுத்திய மிக சிறந்த புத்திசாலிகள், மிக சிறந்த நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த மழையை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமும் யோகியதை இல்லாதவர்கள். தண்ணி எங்கே தேங்கியிருக்குன்னு காட்ட சொல்லுங்கள் முதல்ல. அதாவதுங்க டி நகரில் என்ன எதுக்காக தேங்கிச்சுன்னு சொன்னோம் நாங்கள். தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் 6000 கனஅடி தண்ணி அடையாத்தில் திறந்து விட்டாங்க. 6000 கனஅடி தண்ணி ஒரே நேரத்தில் திறந்ததால், இதே 6000 கனஅடி தண்ணியை அதிமுக ஆட்சி காலத்தில் திறந்திருந்தால் அடையாற்றின் ஓரம் இருக்கிற விருகம்பாக்கம், குரோம்பேட்டை, அம்பேத்கர் நகர், ஆலந்தூர் மாதிரியான தொகுதிகளில் இருக்கிற குடிசைகள், சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் சாரதி நகர், விநாயகபுரம், செட்டித்தோட்டம், ஜோதியம்மா நகர், ஜோகித்தோட்டம், நெருப்புமேடு, திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சலவைத்துறை, ஆற்று மாநகர், சூர்யா நகர், கோட்டூர்புரம், இவ்வளவு ஏரியாவும் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற மக்களை வேறு ஏரியாவுக்கு குடியமர்த்துவோம் ஒவ்வொரு மழையிலையும் அதிமுக ஆட்சியில். செம்பரப்பாக்கத்தில் ஒரு 3000-4000 கனஅடி திறந்தாவே, இப்போ 6000 கனஅடி திறந்தோம், 162 நிவாரண மையங்கள் மாநகராட்சி சார்பில் திறந்து வச்சோம், ஒருத்தர் கூட வீட்டை விட்டு வெளியில் வரல. நிவாரண மையத்திற்கு வர வேண்டிய அவசியத்தில் அந்த இல்லை. அப்போ என்ன காரணம்? இந்த குடிசை பகுதி மக்கள் பாதிக்கப்படலை. ஒரே ஒரு இடம் வெஸ்ட் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாம்பழம் கால்வாய் நீர் எதிர்கொள்ள முடியாத சூழலில் சைடில் ஸ்ப்ரெட் ஆச்சு. உஸ்மான் சாலை, பர்கிட் சாலை, கோவிந்தன் சாலை, இந்த கோதண்டராமர் கோவில் குளம், இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் தண்ணி தேங்கிச்சு. மொத்தம் சென்னையில் வந்து இந்த 4 தெரு தான் இருக்கா தண்ணி. ஜிஎன் செட்டி ரோடு பார்த்தீங்களா, திருவள்ளூர் தெரு பார்த்தீங்களா, சுப்பிரமணிய சாலை பார்த்தீங்களா, ஏன் ரிப்பன் பில்டிங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸு, ஒவ்வொரு மழைக்கும் அங்கே உள்ளே போனோன்னா போட்டில் போனோமே, அந்த இடம் பார்த்தீங்களா, இப்போ எங்கே தண்ணி தேங்கி நின்றுச்சு? ஜெயக்குமாரை வந்து காட்ட சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏதாவது இப்போ அதுதான் 65 கோடியில் கட்டடம் கட்டினுமே தலைவா. இப்போ இந்த ஆட்சி வந்து தான் 65 கோடியில் கட்டடம் கட்டுறோம்,
ஒவ்வொரு வேலையா தான் பண்ண முடியும். ஜி பூம்பாவா அப்படியே சொன்ன உடனே வந்துடுறதுக்கு படிப்படியாக நடக்கும். நன்றி.